வணக்கம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதிகாலையில் காக்கைகளுக்கு உணவு வைக்கிற ஒரு பழக்கம் காலகாலமாக இருந்துட்டு வருது. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் காணொளி பார்த்துட்டு வர்ற அதே நேரத்துக்குள்ளே நான் வந்து இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிடுறேன். பெண்கள் வந்து தங்களுடைய உடன் பிறந்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து இந்த கணுப்பொடி காக்கா பொடிங்கிற விஷயத்த பண்ணுறாங்க. இது பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், காக்கைகளுக்கு உணவு வைக்கிறது பித்ருக்கள் வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பெண்களுக்கு எந்த விதமான உரிமையோ கடமையோ கிடையாது பித்ருக்கள் காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அப்போ இந்த ஒரு நாளில், அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மட்டும் அதிகாலையில் நம்முடைய முன்னோர்களை வேண்டி விரும்பி என்னுடைய பிறந்த குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய சகோதரர்கள் நல்லா இருக்கணும், அவங்க எங்களுக்கு வருஷா வருஷம் கார்த்திகை சீர், தீபாவளி சீர், பொங்கல் சீர் இதெல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க, அவங்க குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கணும், அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, அதற்கு அவர்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாத்தா பாட்டி முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த கணுப்பொடி வைக்கிறது, காக்கா பொடி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை பண்ணுறாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, பொங்கல் நிறைவான பிறகு குடும்பத்தோடு தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போய் அங்கே பொங்கல் விழாவில் கலந்துக்கிறது மாட்டுப்பொங்கலுக்கு தன்னுடைய பெற்றோரோட சகோதரர்களோட இருக்கிற ஒரு பழக்கம் இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ வந்து அந்த மாதிரி நம்ம பயணங்கள் செய்ய முடியறதில்லை, குறிப்பாக பிறந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலை நிறைய பெண்களுக்கு அமையறதில்லை. அதனால் தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய முன்னோர்களுக்காக ஒரு வழிபாடு செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனாக தன்னுடைய பிறந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறாங்க பெண்கள். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் நம்ம வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருப்போம், வெண்பொங்கல் செஞ்சுருப்போம், நிறைய காய்கள் போட்டு கூட்டோ அல்லது குழம்போ செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சாதமாக பிசைஞ்சு நைட்டே ரெடி பண்ணி வச்சுருவாங்க, ஒரு சின்ன சின்ன கப்பில் வச்சுருவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், சுமங்கலி பெண்கள் மற்றும் கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அல்லது கண்ணி அடையாத பெண்களாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா, அதாவது அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டோட மொட்டை மாடிக்கோ, அந்த காலத்தில் இது வந்து ஆற்றங்கரை குளத்தங்கரையில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க, நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் வைப்பாங்க. இப்போ வந்து நம்ம காக்கைகளுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, மொட்டை மாடியில் போய் அந்த மொட்டை மாடியில் வைக்கிற பழக்கம் இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் நாள் நம்ம வந்து பொங்கல் பானையில் நம்ம இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டியிருப்போம்ல, அதிலேருந்து அந்த இலைகளை கட் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. அந்த இலைகளோட காலையில் மாடிக்கு போய் அங்கே வந்து ஒரு இடத்த வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அங்கே கோலம் எல்லாம் போட்டு அந்த இலையை பரத்தி வச்சுட்டு அதில் வந்து ஐந்து கவுண்ட்டோ இல்லை ஏழோ ஒன்பது கவுண்ட் அப்படி கிள்ளி கிள்ளி அந்த சாதத்தை வைக்கணும். ஏழு வகையான உணவு வைப்பாங்க. அதில் வந்து ஒன்று வந்து வாழைப்பழத்தை கிள்ளி கிள்ளி வைக்கிறது, இன்னொன்று சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கதம்ப சாதம், மஞ்சள் சாதம், குங்கும சாதம், இப்படி கலந்து வச்சுருக்கிறது தயிர் சாதம், இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வரிசையாக அப்படி ஒரு ரோவாக வைப்பாங்க. வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அதோட வந்து கரும்பு துண்டு ஒன்று கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டி சூரிய பகவானுக்கும் காட்டி காக்கைகளை எல்லாம் கூப்பிட்டு சாப்பிட சொல்லி நம்ம அழைப்பு விடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே நமஸ்காரம் செஞ்சுட்டு வருவாங்க. இதுதான் வந்து காலகாலமாக நடந்துட்டு வர்ற வழக்கம். இந்த வழக்கத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்துக்காக தான் இதை நம்ம செய்கிறோம். அதனால் மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டிலேயே பெரிய பெண்மணி, வயதான பெண்மணி சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட மஞ்சள் கிழங்கு, முதல் நாள் நம்ம வந்து பொங்கல் பானையில் கட்டியிருப்போம் இல்லையா, அந்த மஞ்சள் கிழங்கை ஒரு துண்டு எடுத்து கொடுத்து அவங்கக்கிட்ட அதை தீத்தி விட சொல்லுவாங்க. இது தீத்தி விடுறது, கீறி விடுறதுன்னு ஒரு வழக்கமும் ஒரு சாங்கிய சம்பிரதாயம் சொல்லுவாங்க.
அது என்ன அப்படின்னா, நெத்தியில், கன்னத்தில், தாடையில் இதிலெல்லாம் மூன்று மூன்று முறை உரசுவாங்க அந்த அந்த மஞ்சள் கிழங்கால் மூத்த பெண்மணிகள். நம்ம வீட்டில் வந்து ரொம்ப வயசானவங்க இல்லை அப்படின்னா, அந்த தெருவில் இருக்கக்கூடிய வயதான சுமங்கலி பெண்கிட்ட போய் இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் போய் இந்த கணுப்பொடி வைக்கிறது ஒரு வழக்கம். இப்போ இந்த கணுப்பொடி வைக்கிறதுக்கு நம்ம குளிச்சுட்டுலாம் ரெடி ஆக மாட்டோம். இதை வச்சுட்டு வந்த பிறகு அந்த முன்னோர்கள் பிரார்த்தனை நிறைவானதுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்போதுமே இந்த பித்ருக்கள் காரியமெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு, பூஜை ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குளியல் போடணும் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, திரும்ப தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சித்ரான்னம்னு சொல்லக்கூடிய நைவேத்தியங்கள், அதாவது கலந்த சாதம்னு சொல்லுவோம் இல்லையா, வெரைட்டி ரைஸ், அது மாதிரி சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சைப்பழ சாதம், இதெல்லாம் செஞ்சு நைவேத்தியம் செஞ்சு வடையும் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி திரும்பவும் கொண்டு போய் நம்ம வந்து காக்கைக்கு வைத்துட்டு உண்றது ஒரு வழக்கமாக நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம மானசீகமாக நம்ம தேடிக்கிறோம். ஆனால் நம்மளை வயதில் மூத்தவங்கள்கிட்ட போய் நம்ம அந்த மஞ்சள் கிழங்கு தீத்திக்க சொல்லும்போது அவங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாத வார்த்தைகள் சொல்லுவாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். மஞ்சள் கீறி கொள்ளக்கூடிய பெண்ணே, நீ தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் உரிய வயதில் தாலி கட்டி பெரியவளாகி பிள்ளைகள் பெற்று உன்னை கொண்டவன் மனமகிழ தையல் நாயகி போல தொங்க தொங்க தாலி கட்டி தொட்டிலும் பிள்ளையுமாக மாமியார் மாமனார் மிச்ச நாத்தியும் மாமியும் போற்ற பிறந்தகத்தோர் பெருமை விளங்க பெற்ற பிள்ளைகள் ஆயுள் ஓங்க உற்றார் உறவினரோடு புத்தாடை புதுமலர் சூடி புது மாப்பிள்ளை மருமகளோடு புது புது சந்தோஷம் பெருகி ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி என்றென்றும் இனிமையாக வாழணும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க அந்த மூத்தவர்கள். அவங்க வந்து மஞ்சள் கிழங்கு தீத்தும் போதே இதெல்லாம் வயதான பாட்டிகளுக்கு இந்த வரிகள் எல்லாம் மனப்பாடமாக இருக்கும். அவங்க அப்படி சொல்லி வாழ்த்துவாங்க. அப்படி சொன்ன வாழ்த்துக்கள் நமக்கு வாழ்க்கையில் பலிக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளை விட வயதானவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், முன்னோர்களுடைய வழிபாடையும் நம்ம நிறைவு செய்து பித்ருக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய பிறந்த வீட்டாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கணுப்பொடி காக்கா பொடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறோம். இதையே நம்ம காக்காவுக்கு வைக்கிறோம். எத்தனையோ பறவைகள் இருக்கும்போது ஏன் காக்காவுக்கு வைக்கிறோம்? காக்காவுக்கு இயல்பில் என்ன பழக்கம் இருக்குது? காக்கையை நம்ம பித்ருக்கள்னு வழிபாடு பண்ணுறோம், அது ஒரு சாஸ்திர ரீதியான ஒரு சம்பிரதாயமாக இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு நுட்பத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். காக்கைகள் கூட்டமாக சேர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம். எந்த ஒரு காக்காவும் தனியாக ஒரு உணவை பார்த்துருச்சுன்னா அது போய் தன்னால் சாப்பிட்டுட்டு போயிடாது. அந்த உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய இனத்தையே கூட்டத்தையே அழைத்து எல்லாருமா சேர்ந்து தான் உணவு உண்ணக்கூடிய பழக்கம் காக்கைகளுக்கு இருக்கிற ஒரு தனித்துவமான ஒரு இயல்பு. அந்த இயல்பு மாதிரி நம்ம உற்றார் உறவினரோட எல்லாரோடையும் ஒற்றுமையோடு அரவணைத்து வாழ்க்கையில் போகணும் அப்படிங்கிறதுனால தான் காக்கைக்கு கூட்டம் அவ்வளவு சீக்கிரமாக பிரியவே பிரியாது. அந்த கூட்டம் வந்து எப்போதும் இணைஞ்சே இருக்கும். நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் ஒன்றாவே இருக்கும். அந்த மாதிரி நம்ம சுற்றத்தோடையும் உற்றார் உறவினரோட நம்ம அப்படி அரவணைச்சு காலத்துக்கும் ஒற்றுமையோடு வாழணும் அப்படிங்கிறதுனால தான் காக்கைகளை கூப்பிட்டு நம்ம உணவு வைக்கிறோம். காக்கைகள் ரூபத்தில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்கன்ற ஒரு சாஸ்திரிய ஐதீகமும் இருக்குது. சனீஸ்வரனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அப்படி கெட்ட பலன்கள்லிருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காக்கை வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காக்கை தான் சனீஸ்வரனுடைய வாகனம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த வழிபாடுகளை நம்ம காலகாலமாக பண்ணிட்டு வர்றோம். ஸோ முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போன இந்த வழிபாடுகளில் இருக்கக்கூடிய தத்துவங்களை உணர்ந்து அதை செய்யும்போது நமக்கு அந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ இன்றைக்கி கணுப்பொடி வைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.